வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அட்லி டைரக்ட் பண்ணி விஜய் நடிச்சு வந்திருக்க பிகில். நம்மளோட அடையாளமே மாறப்போகுது. பிகில் மொத்த ஷோ முடிஞ்சது, ஒரே ஒரு ஷோ தான் முடிஞ்சது. இதனுடைய மொத்த வேகமும் அடங்கிடுச்சு. இந்த கதையை போயா இந்த அளவுக்கு ஊழ உதார் விட்டு 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இதுல வேற என் கதை உன் கதைன்ட்டு ரெண்டு பேர் இந்த கதைக்கு சண்டை போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேற போயிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு கன்றாவி கதையும் இந்த படத்துல இல்ல. ஜெனரலா ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி படத்துல இன்ட்ரோலே கொடுத்துருந்தோம். கிரிக்கெட் மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்கு அந்த டீடைல்ஸ் தேவையில்லை. ஏன்னா இந்தியால எல்லாருமே கிரிக்கெட்டை விரும்பி பார்ப்பாங்க. அதனாலே என்னவோ கிரிக்கெட்டை வச்சு எடுத்த படங்கள்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கீங்க. இதே வேலையை மத்த கேம்ஸுக்கு வச்சு பண்ண முடியாது. எந்த கேமா இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பரான டீடைலை மக்களுக்கு சொல்லி ஆகணும். இங்க ஃபுட்பால் பார்க்குற மக்கள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபுட்பாலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இங்க யாருக்குமே தெரியாது. பிகில் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் சொல்றாங்க. ஃபுட்பால் சம்பந்தமா எந்த ரிசர்ச்சும் பண்ணாம எந்த டீடைலும் கொடுக்காம இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல வேர்ல்ட்ல டாப்ல இருக்க ஃபுட்பால் பிளேயர்ஸ் எப்படிலாம் கோல் போட்டாங்க அப்படின்ற வீடியோவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த படத்துல வர முக்கியமான ஆர்டிஸ்ட், இந்த படத்துல ஃபுட்பால் வர பிளேயர்ஸ் விஜய்லாம் ஃபுட்பால் கோல அவங்க விதவிதமா அடிச்ச கிக்கு மாதிரி இவங்களும் ஆளுக்கு ஒரு கோல் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்போர்ட்ஸ் பரண்ட். ஃபுட்பால் கேமையே ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதையை பார்ப்பவாங்க. ராயப்பன்ற ஒரு பெரிய ரவுடி, அவருக்கு மைக்கேல்ன்ற ஒரு பையன் ஃபுட்பால் பிளேயர். தன்ன மாதிரியே பையனும் ஒரு ஐட்டங்காரன வந்துடக்கூடாதுன்னு ராயப்பன் ரொம்ப ஆசைப்படுறாரு. கப்பு ரொம்ப முக்கியம், நீ ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்ட்டு சொல்லி சொல்லி வளர்க்குறாரு மகனை. கடைசியில் ராயப்பனை போட்டு தெளிறாங்க. மைக்கேலும் ரவுடி ஆகிறாரு. அவருடைய ஃபுட்பால் கனவு செதஞ்சு போகுது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டோட ஒரு டீமுக்கு வேற வழி இல்லாமல் இவரே கோச்சாக வராரு. எப்படி நேஷனல் லெவலில் இருக்க எல்லா பாலிடிக்ஸும் தாண்டி தமிழ்நாட்டு டீமை எப்படியும் வின் பண்ண வச்சாருன்றது தான் மீதி கதை. இந்த கதையை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஒரு சோர்வு வந்திருக்கும். இதில் ஏதாச்சும் வித்தியாசமாக புதுமையாக ஏதாவது ஒன்றாவது இருக்கா அப்படின்னு படம் பார்த்தவங்க கேட்காமல் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்குன்னு பார்த்து தள்ளிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு தரமான செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கனா மொக்க அப்படி ஒரு மொக்க. நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர நிறைய சீன்ஸ் ஏற்கனவே பார்த்து பழகுன ஒரு ஸ்பூஃப் படமா இருக்கு. அதுவும் விஜயோட அப்பாவை வர ராயப்பன் கேரக்டர், தளபதியில ரஜினி கேரக்டர் கிட்ட பேசுற சீன்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. வடசென்னையில அமீர் பேசின டயலாக்லாம் பேசுறாரு. அருவால் எடுத்து பல பேரை வெட்டி சேர்க்கிறாரு அசுரன் படத்துல வர தனுஷ் மாதிரி. தலைவா படத்துல வர விஜயோட அப்பாவை போட்டு தள்ளுற மாதிரி போட்டு தள்ளி சின்ன விஜயும் வேற வழி இல்லாம கேங் லீடர் ஆயிடறாரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னவோ அந்த ராயப்பன் கேரக்டர் நினைச்சிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நிறைய நல்ல படங்கள் இருந்து நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் தூக்கி அந்த கேரக்டர் மேல வச்சு ஒரு ஸ்பூஃப் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள்னா இதை சகிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டலாம். அவங்களோட ஃபேன்ஸ்லாம் படத்தை பார்க்க போகிறது முதல் நாள் மட்டும்தான், ரெண்டாவது நாள்லேருந்து காமன் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. அவங்களாம் கிழிகிழி கிழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொடுமைகள்லாம் முழு காரணம் அட்லியையே போய் சேரும். அந்த அளவுக்கு காப்பி கேட் பண்ணியிருக்காரு. பிகில் படத்துலேயே மிகப்பெரிய மைனஸ்க்கு காரணம் அந்த படத்தில் இருக்க சப்ப வில்லன். படத்தில் நயன்தாரா எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு ரெண்டு பாட்டுன்னு கேட்காத ஆட்கள் இல்லை. தேவையில்லாத ஹீரோயின்ஸின் சாங்ஸ், வெயிட்டே இல்லாத விஜயோட ஃப்ளாஷ்பேக், இதையெல்லாம் ரீகரெக்ட் பண்ணி இந்த படத்தை எடிட் பண்ணால் இப்போ ஓடுற மாதிரி பிகில் படம் 3 மாதம் ஓடாது. ஒரு 1.5 மணி நேரமாக சுருங்கிடும். அப்புறம் 180 கோடி பட்ஜெட்டை கணக்கு காட்ட முடியாது. அதனால எடுத்த எல்லாத்தையும் போட்டு சுருட்டி கொடுத்துருக்காரு அட்லி. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல பிகிலேன்னு பந்தாவா சொல்லுவாரு. இன்டர்வல் போடும்போது மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியேடா, என்னடா படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கேன்னு காமன் ஆடியன்ஸ் கேட்காமல் இல்லை. ஆனா படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் விரும்பும் கமர்ஷியல் கண்டென்ட்டை கச்சிதமாக சேர்த்துருக்காரு அட்லி. மொக்கையாக போன படத்தை செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா எடுத்து தரமாக முடிச்சு இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்ற எண்ணத்தை படம் பார்த்துட்டு வெளியே வர எல்லார் மனசுலையும் ஏற்படுத்துறாரு. அதுக்கு முக்கிய காரணம் செகண்ட் ஹாஃபில் வர அந்த சிங்கப்பெண்ணை சாங். அந்த சாங்க்கு முன்னாடி வர விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான நல்ல நல்ல சீன்ஸ், படம் முடியும் போது ஒரு நல்ல மெசேஜ், இதுவே இந்த படத்தை கடைசியில் தூக்கி நிறுத்திடுச்சு. இந்த படத்துக்கு ஏ ரஹ்மான் மியூசிக்னு சொல்கிறாங்க. ஆனால் மாசான பிஜிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. ரெண்டு பாட்டு நல்லா போட்டிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஏ ரஹ்மான் எங்கே போனாருன்னு தெரியல. அவருடைய பழைய படத்தெலாம் எடுத்து பார்த்தோன்னா பிஜிஎம் அப்படி இருக்கும். இந்த படத்தில் ஒரு சீனில் விஜய் ஃபுட்பால் பிளேயர் எல்லாரையும் கண்ட மேனிக்கு திட்டி கிழிப்பார். அநேகமாக அந்த திட்டு ஏ ரஹ்மான் அட்லிக்கெலாம் கூட இருக்கலாம் போல். இன்னைக்கு இந்த தீபாவளி ரேஸில் பிகில் படத்து கூட கைதியும் ரிலீஸ் ஆயிருக்கு. பிகிலோடைய பட்ஜெட் 180 கோடி, கைதியோட பட்ஜெட் வெறும் 20 கோடி. கடும் போட்டிக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இந்த ரெண்டு படத்தில் ரிசல்ட் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக வெறும் 20 கோடிக்கு எடுத்த கைதி பிகிலை விட நல்லா இருக்கு அப்படின்ற ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்கு. அப்படின்னா கைதி எப்படி எடுத்திருப்பாங்க பார்த்துக்குங்க. பிகிலுடைய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா ஒரிஜினாலிட்டி இல்லை. நம்ம பார்த்து பார்த்து பழைய கதை தான். ஃபுட்பாலுக்கான ட்ரூவான டெடிக்கேஷன் இந்த படத்தோட ஹீரோக்கும் கிடையாது, அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்க்கும் கிடையாது. யாரை பார்த்தாலும் பிளேயர்ஸ் மாதிரியும் இல்லை, அதுக்கான டெடிக்கேஷனும் தெரியல. இதுவே நீங்கள் இறுதி சுற்று, தங்கல், பாக், மில்கா பாக், சுல்தான் மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கட்டு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, சுத்தமாக
சந்தோஷமா ஒரு கண்கட்டி விதையை காட்டியிருக்காங்க. கலர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க. நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எடுத்து வச்சா ஜனங்க ரசிச்சிடுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டார் அட்லி. மொதல் நாலு நாள் தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்து என்ன வீடியோ கேம் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேமை பார்த்து தெரிய விட மெர்சல் ஹிட்டு, மெர்சலை விட பிகில் ஹிட்டு அப்படின்னு தான் இந்த படத்துக்கு பேர் வரும். ஸோ இந்த படம் வெற்றியா தோல்வியான்னு கேட்டிங்கன்னா, இது வெற்றி படம் தான். ஆனால் மக்களுக்கு மெர்சலை விட ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு ஒரு பாட்டையும் மெர்சலில் தரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சீனும் ரொம்ப இன்டென்ஷனாக இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும், ஓரளவுக்கு யதார்த்தம் இருக்கும். ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே யதார்த்தம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. இந்த கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு அதே இதையும் தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு தரமாக ஒரு ஜூஸை கொடுத்தா ஜனங்க குடிச்சிட்டு கம்முன்னு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டாரு அட்லி. அதுக்கான ரிசல்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டார், இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி தாண்டி கைதி படம் நல்லா இருக்குன்ட்டு அந்த படத்துக்கு டிக்கெட் கொடுங்க நிறைய பேர் தேடி பிடிச்சி பார்க்குறாங்கன்னா, அப்போ பிகில் என்ன குவாலிட்டியில் இருக்கு, என்ன பேர் இப்போ எடுத்துருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா சுத்தமாக ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸிங். அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 30 மார்க் கம்மி பண்ணி 100க்கு ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். படத்தில் எடுத்து வச்ச ஒவ்வொரு சீனும் இன்டென்ஷனாக ஒரிஜினலாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி யதார்த்தமாக உண்மையாக எடுத்து வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக 100க்கு 100 மார்க் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு ஒரு 30% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். காக்கி சட்டை போட்டதுக்கு பின்னால ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நம்மளை பொறுத்த அளவுக்கு அவர் அகிஸ்ட். மோசமான பொம்பளை ஐயா வேண்டாயா சொன்னா கேளுங்க. ஐயா 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 முகரே பாரு ஐயா வேணாம் வேணாங்கிற ஓ அப்படி ஒரு போட்டோ அடியா. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க சார், அப்ப சேர்த்து வச்சிருக்கலாம் சார். அப்பதான் நல்லா ஒண்ணு அடியா, நல்லா இருக்குல்ல. அப்படி எடுத்தா சார் கெத்தா இருக்கும், பத்திரிக்கை எல்லாம் உங்க பேர் நல்லா ரீச் ஆகும். ஓயா